ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக மோமோஸ்க்கான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி கூட 5 வரமிளகாயும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய் சேர்க்கும் போது காரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு காரம் போதுன்னா 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு தக்காளியோட தோல் வெடிக்கிற வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட தோல் வந்து வெடிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் வரமிளகாயும் வெளியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாயும் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிளகாயில் காம்பை கிள்ளி மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியில் தோலை எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி தக்காளிலையும் தோலை எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு.